என்னன்னு பேசுறது படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப ஸ்லோவா இருந்தது செகண்ட் ஹாப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏய் தமிழா சரி சரி விளையாடாதீங்களா ஓகே ஓகே வளர்ப்பு எப்பவுமே நல்லாதான் இருக்கும் புரியா யாராவது பேசும்போது வாயில மைக் விடுறது சிறப்பு சிறப்பு 2023க்கான சூப்பரான படம் அம்மா அம்மா அம்மாவோட சென்டிமெண்ட்டு எல்லாம் ஏகப்பட்ட அம்மா சென்டிமெண்ட்லாம் படம் வந்திருக்குது ஆனால் இது பயங்கரமாக இருக்குது நாங்களாம் கண்ணெல்லாம் கலங்கிட்டோம் எப்பவுமே அண்ணனுக்கு ஃபேவரட்டாக இருப்போம் இருந்தாலும் இது பயங்கர ஹிட் ஆகமையே என்னோடய வாழ்த்துக்கள் பயங்கர சாங்கு ஃபைட்டு இருக்கட்டும் டைலாக் இருக்கட்டும் எமோஸில் பயங்கரமாக இருக்குது ஆனா இந்த மூவி வந்து டிஃப்ரெண்டாக தானே இருக்கு ஏன்னா லாகுவா லாரன்ஸ் மூவினாலே பேய் படம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க இதுல அப்படி கிடையாது இந்த படம் டிஃபரெண்ட் என்ன பாத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாகோ லாரன்ஸ் எப்பயுமே அடிச்சா 5 பேர் தான் பறப்பாங்க இந்த படத்துல ஒரே ஷாட்ல 15 பேர் பறக்குறாங்க சூப்பரா பண்ணிருக்காங்க நான் அண்ணனை கலாய்க்கிற மாதிரி இதை வந்து சொல்ல பாராட்டுற மாதிரி தான் சொல்றேன் ஏன்னா தெலுங்கு சினிமால அப்படி பண்ண ஏத்துக்கிறாங்க தமிழ் சினிமால உண்மையான வேற லெவல் படம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எந்த குறையுமே கிடையாது செமையா இருந்தது மாசா இருந்தது ஃபேமிலியோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் போரே அடிக்கல நல்லா எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் சரத்குமார் ஆக்ஷன் மாஸ்டர் ஆக்ஷன் டான்ஸ் எல்லாமே பக்காவா இருந்தது செம மாசு படம் நல்லா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க செம்மையாக இருந்தது எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை நல்லா ஜாலியாக இருந்தது நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம் 100% நல்லா இருந்தது கதி கதி தொடர்ந்து போயிடுச்சு படம் சத்தியமாக சொல்லணும் வேற லெவல் படம் தரமான படம் 4 வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் தெரியல பார்த்துருக்குறோம் உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி தான் தலைவா எங்களுக்கு உண்மையான நியூ இயரு சத்தியமா அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ரொம்ப வருஷமா அண்ணனுக்கு அண்ணனை திரையில பார்க்கறதுக்கு நாங்களாம் வந்து அண்ணனை திரையில பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம் ரொம்ப வெறித்தனமா காத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து உண்மையான நியூ இயர் எல்லா பண்டிகையும் எங்களுக்கு இன்னி தான் தெளிவா எல்லா பண்டிகைக்கும் மேலேயும் எங்களுக்கு இன்னைக்குதான் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இனி எங்க அண்ணனை வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் திரையில பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அவர் ஃபீல்டுக்கு வந்ததே டான்ஸ் தானே அது வந்து அவர் நடிக்கிறது தான் சிறப்பாக சொல்லணும் டான்ஸில் இஸ் மாஸ்டர் அவர் இவ்வளோ நான் இன்னொரு சொல்கிறேன் கமல் ரஜினி சரத் இவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆக்ஷன் இருக்குது டான்ஸ் மாஸ்டர் அவருக்கு பெரிய டான்ஸர் அவர் அது ஒன்றும் பெருசு இல்லை ஸோ சென்டிமெண்டல் சீனு அந்த அம்மா சீன் தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ இங்கே விட்டுட்டு அம்மாவெலாம் அப்பாவெல்லாம் இங்கே தவிக்க விட்டுட்டு ஃபாரின் போயிட்டு எப்படி இங்கே எப்படி தவிக்கிறாங்க இங்கே என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கிளைமேக்ஸ் இல்லை செகண்ட் ஹாஃப் வரும்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் லாரன்ஸ் சார் எப்பவுமே இப்போ டான்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு ஃபைட்டுக்கும் சாங்குக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்த்தாங்க இல்லைண்ணா கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி தானே தெரியுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன படத்துக்கும் அவருக்கு இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா வந்து கிராபிக்ஸ் மாதிரி தெரியல வேற லெவல்ல இருக்கு நான் படம் வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்காரு அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கா படம் வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு 120 ரூபாய்க்கு குத்து வாங்குறதுல 200 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்குண்ணே அது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க 120 ரூபாய்க்கு நாங்க குடுத்து வாங்குறோம் 200 ரூபாய்க்கு ஒர்த்துங்கிறீங்க அதுல என்ன பாத்துறீங்க அப்படி ஸ்பெஷலா எங்க பாட்டு இருக்குங்க ஜொர்தாலையா உருட்டாத பாட்டு இருக்கு அதுக்கு வேலை என்ன இருக்கு பாட்டுக்காக நாங்க படம் ஃபுல்லா பாக்கலாமா இல்லன்னா படமே வந்து இல்லண்ணா படம் பாக்குற மாதிரி தானே இருக்கு ஆக்சுவலா வந்து நான் வந்து இதுக்காக சொல்ல யூடியூப்காக சொல்ல படம் வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு எல்லாருமே வந்து பாருங்க உங்களை படம் சீரியஸா படத்துல வந்து ஃபயர் இருக்குண்ணே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்குண்ணே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்டிக் இருக்குண்ணே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட்ஸ் இருக்குண்ணே மியூசிக்லாம் தெரிக்க விட்டுருக்காருண்ணே அண்ணன்
எல்லாமே நல்லா இருக்கு ஆனா எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா தேவையானதே அதுல இருக்குனே எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் எப்படி வந்து சொல்றது மாஸ்டர் அவர் வந்து நடிகரையும் தாண்டி பல மனிதநேயம் உள்ளவர் இந்த தம்பிக்கு ஏதோ வேணும் பரவாயில்ல பரவாயில்ல இந்த பசங்களுக்காக உழைக்கிறான் இந்த லாரன்ஸ் மாஸ்டரோட படம் ருத்ரன் படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் மாஸ்டர் உங்களை வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் வந்து நிறையா படங்கள் நடித்துட்டே வரணும் காலையில் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தேன் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோடு வந்திருக்கேன் அதற்கு காரணம் அதே மாதிரி இந்த படத்தின் இயக்குனர் திரு ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தத்தில் படம் வந்து சூப்பராக இருக்குது லாரன்ஸ் மாஸ்டர் நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு சீன் வருது உண்மையிலேயே இந்த படத்தில் நீங்கள் வந்து நடிச்சு தான் அவார்டு வாங்கணும்ல எப்பவுமே இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் அவார்டு வாங்கிட்டு தான் இருக்கீங்க.